அன்புடையீர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வினையூக்கிகள் சந்திப்பில் இன்னைக்கு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட வினையூக்கிகளில் தன்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் பகிர்ந்து கொள்வதற்காக நந்தா நந்தகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் வந்து தன்னாட்சியில் தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காரு. வணக்கம் நந்தகுமார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம வந்து முதல் அவருடைய அவருடைய அறிமுகத்திலிருந்து துவங்கிடலாம். நந்தா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய உங்க பேரு எல்லாருமே இப்ப சொல்லிட்டோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய அனுபவங்கள் என்னது, வேலை வாய்ப்புகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் எப்படி தன்னாட்சிக்குள்ள இல்ல பொது விஷயங்கள்ல பங்களிப்புல இல்ல சமூக பங்களிப்புல செய்யணும்ன்றது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற விஷயத்த பயந்துகிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதை கேட்கறதுக்கு. அதே போல நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இந்த வினை ஊக்கிகள் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதே மகிழ்ச்சி தான். ஏன்னா தலைப்பே வந்து கேட்டலிஸ்ட்னு இருக்கு, ஒரு செயலுக்கு ஊக்கப்படுத்தி பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது, கேட்டலிஸ்ட்ன்றது. என்னுடைய கல்லூரி எல்லாமே வந்து நான் திருச்சியில, எங்கள் சொந்த ஊர் திருச்சியில தான் நான் படித்தேன். சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தேன், அப்புறம் எம்சிஏ பண்ணேன். நான் கல்லூரியில படிக்கும் போது கொஞ்சம் சிலபஸை தாண்டி வாசிக்கிற ஒரு பழக்கம் கிடைச்சிது. அது நாளிதழாக இருக்கும், ஏன்னா பள்ளியில் வந்து பள்ளி காலத்தில் வந்து பெரும்பாலும் புத்தகம், வீடு, பள்ளிக்கூடம் இப்படியான சூழல் தான் இருந்துச்சு. கல்லூரியில் கொஞ்சம் பொதுவான விஷயங்கள் வாசிக்கிறது அப்படின்றது நாளிதழ்களாக இருக்கலாம். அப்போ சில தமிழ் வார இதழ்கள், தேசிய அளவில் இருக்கக்கூடிய சில ஆங்கில நாளிதழ்களும் சில தமிழில் வர்றது எல்லாமே வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மாதிரியான ஒரு நட்பு வட்டமும் இருந்துச்சு வாசிக்கிறது. அப்ப ஏதோ வீட்டுல இருந்து வித்தியாசமா, வீட்டுல சொல்லி கொடுக்கறதுல இருந்து வித்தியாசமா யோசிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த அடிப்படையில நான் வேலைக்காக சென்னை போகிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்துச்சு. ரெகுலர் வேலைக்கு போறோம் வர்றோம் அப்படின்ற மாதிரி இல்லாம ஏதோ ஒரு வித்தியாசமான சிந்தனை போக்கு இருந்துச்சு. அப்ப சென்னைக்கு வந்தவுடனே ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு சொல்லலாம், அது ஒரு முக்கியமான காலகட்டம். 22-23 வயசு. சென்னைக்கு வந்தோடனே எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நான் உடனே போய் ஒரு வேலையில சேர்ந்துருவேன். சரி. ஆனா நான் நிறைய வந்து கன்னிமரா லைப்ரரியில நேரம் செலவிக்கிறது. ஓ ஆமா, அப்போ வந்து இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் வரல. மற்றபடி எங்க அங்க வந்து நான் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில போய் மெம்பர் ஆகி அங்க புத்தகங்கள் வாங்கி வாசிக்கிறதுன்றது, வேலைக்கு போறது இல்ல வேலைக்கான தயாரிப்புகள் பண்றதை தாண்டி இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வீட்டுல இங்க சென்னையில யாரும் இல்லை, எல்லாருமே திருச்சியில இருக்கிறாங்க பெற்றோர்கள்லாம். அதனால நான் ரொம்ப சுதந்திரமாக இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஊரும் எனக்கு வந்து ரொம்ப விசாலமாகவும் பரபரப்பாகவும் இருந்துச்சு சென்னை. ஒரு கட்டத்துல நான் வந்து சரி, இது வாசிப்பை தாண்டி நம்ம வந்து ஏன்னா தொடர்ந்து வாசிப்பு நிச்சயமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உதவி கூட ஒரு விஷயம். ஆனா செயல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பா. நமக்கு அந்த கனவுக்கான ஒரு அந்த அந்த வாசிக்கிற சமயத்துல நம்ம பொது வேலைகள்ல ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு தூண்டுதல் உறுதியா வந்துச்சு. பல காரணங்கள் இருக்கலாம், குறிப்பா அப்துல் கலாம் அப்ப வந்து ரொம்ப பிரைமாவும் அவரு ஒரு குடியரசு தலைவராகவும் இருந்து மக்களை இயல்பா சந்திக்கிற பல பணிகளை பண்ணியிருந்தாரு. நாங்களும் போய் சில கல்லூரிகள் அவர் வந்திருந்த போது போய் சந்திச்சோம். ஓ அந்த ஒரு ஃபயர் இருந்துச்சு, சமூகம் முழுக்க ஏதோ ஒரு செய்தி இருக்கு அப்படின்றது. அவருடைய அக்னி சிறகுகள் புக் நம்ம வாசிப்போம். அதே மாதிரி இக்னைட்டட் மைண்ட்ஸ்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. ஆமா. அது தமிழ்ல வந்து நான் என்ன எனக்கு பேரு உடனே நினைவு வரல, பட் அந்த புக்குடைய வாசிப்பும் ஒரு முக்கியமானதாக இருந்துச்சு. அது ரொம்ப தெளிவா இருக்கும், அக்னி சிறகுகள்ல அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் இருக்கும். இக்னைட்டட் மைண்ட்ஸ்ல வந்து நமக்கான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறதுன் அவசியம் வந்து அந்த புத்தகத்துல இருந்த மாதிரி இந்தியா இருந்துச்சு. 2020 நினைக்கிறேன். ஆமா, இந்தியா 2022 வந்து அது ரொம்ப ஆக்ஷன் பிளானா இருக்கும், அது இந்த துறையில இது செய்யணும் அந்த துறையில இது செய்யணும் அப்படின்றது. இக்னைட்டட் மைண்ட்ஸ்ன்றது அவர் பல ஆளுமைகளை சந்திச்சு போட்டிருக்கிற தீபங்கள் அந்த புக்கு. இதை தொடர்ந்து ஏதாவது வாசிப்பு தாண்டி ஏதாவது செய்யணும்ன்ற போது நாங்க எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாவை போய் சந்திச்சேன். ஒரு ஆர்வத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது ஒண்ணு நம்ம இது எத்தனை நாள் தான் புத்தக குழுவாவே இருக்க போறோம், சரி. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்கு என்னைக்கு நம்ம செயல்படிவோம் கொடுக்க போறோம் அப்படின்றதுனால போய் ஐயாவை சந்திச்சோம். அதுதான் நான் சொன்னது ஒரு திருப்பு முனை. சென்னைக்கு வந்தது ஒரு திருப்பு முனை.
ஐயாவை சந்தித்தது வந்து இன்னைக்கு ரொம்ப பசுமையா நினைவு இருக்கு. 2004 ஏப்ரல் 15 இன்னைக்கு போய் அவர் வீட்டுல பாக்குறோம். அவருக்கு எனக்கு வந்து ஒரு 23 வயசு, அவருக்கு 75 வயசு நிறைவு செஞ்ச ஒரு பகுத்த அனுபவம் மிக்க ஒரு ஆளுமையாக ஐயா இருந்தாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் அவர் கூட மறைவு வரைக்கும் அவர் கூட பயணிச்சதுன்றது வந்து இன்னைக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லையும் ஏதோ நேரடியாகவும் மறைமுகமாகவோ அவர் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், அவர் எப்படி ஒரு விஷயத்த வாசிச்சாரு, அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எங்க இருந்து அவர் அதை உள்வாங்கி எழுதினாரு, அவர் மெடிடேஷன் பண்றது, அவர் வீட்டுல நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கும் நமக்கு ஒரு விதையா இருக்கு. இன்னும் ரொம்ப சொல்லணும்னா அவரோட பிளெஸிங்னு சொல்லலாம். சில பேருக்கு இந்த விஷயங்கள நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு பிளெஸிங்ல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். பட் நானும் அப்படிதான் இருந்தேன், ஒரு ஒரு வேகமான இளைஞன். பட் ஆனா அவர் வந்துன்றது உண்மைதான், அவர் கூட இருக்கும்போது அது நடந்துச்சு. அதனால அது வந்து முக்கியமான விஷயம். அது முதல் துவக்கமே வந்து ஐயா கூட இருந்து துவங்குனது அப்படின்றது வாழ்க்கையில சரியானதாக இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் ரைட். இப்ப நீங்க சொன்னதுலேருந்து உங்க வாழ்க்கையிலேருந்து அனுபவத்தை பார்த்தோம்னா, புத்தகங்கள் வாசிக்கிறோம் அப்படின்னா நீங்களும் ஒரு வருங்காலத்துக்கு ஒரு புத்தகம் மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது இப்போ நீங்க சொன்ன விஷயத்துலேருந்தே நல்லா தெரியுது. அது வாசிப்பு பழக்கம் எவ்வளவு தூரம் முக்கியமா எல்லாருக்கும் உதவும் அப்படின்றது, இது நம்மளுடைய பெரிய பெரிய வெற்றியாளர்கள், சமூக பங்களிப்பு செய்தவங்க எல்லாருடைய வாழ்க்கையில கேட்டோம்னாலும் அந்த வாசிப்பு பழக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இருக்கும். அப்போ அதாவது அவங்க பள்ளி கல்வி கல்லூரிகளை தாண்டி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எங்கெங்க நம்மளை கொண்டு போகுது அப்படின்றத உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு. அதே போல நீங்க அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய தொடர்பு, அது மூலமா அவங்களுக்கு அடுத்தடுத்து கிடைத்த திருப்பு முனைகள் எல்லாமே மிக அருமையா இருக்கு. அதுவும் செயலாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்தோம்னா அது வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை, அதாவது உண்மையிலேயே நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அப்படியே அவங்க எனர்ஜியை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதை வந்து பண்ணிடுவாங்க. சரியா ஆங்கிலத்துல, சொல்லுங்க, ஆமா சரியா ஆங்கிலத்துல சொல்லுங்க. சரி, அதே தான் நடக்குது. அப்ப அந்த இதுக்காக தான் நம்ம சொல்றது, நம்ம வந்து செய்யணுமா வேணாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கிறப்ப யாரோ செய்துகிட்டு இருக்கவங்க கூட கொஞ்ச நாள் இருந்து இணைந்து செயல்பட்டோம்னாலேயும் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும். டவுட், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இது செஞ்சா நமக்கு சமூகத்துல பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அந்த மன தடைய கடந்து வர்றதுக்கு வந்து செயலாற்றி கொண்டிருப்பவங்க கூட இணைந்து கொஞ்ச நாள் நம்ம இருந்தோம்னாலே கண்டிப்பா போதும், அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி பிளெஸிங்னா அது உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு ஆளுகள் கூட இணைந்து ஒரு 5 ஆண்டுகள், அதுவும் அவ்வளவு ஒரு 75 ஆண்டுகள் அவருடைய அனுபவத்தை, அடுத்து ஒரு 5 ஆண்டுகள் அவர் கூட இருந்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து நம்ம கிடைக்கவே கிடைக்காது. இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமே அதுதான், நம்ம நாட்டில் மிக சிறந்து செயலாற்றக்கூடிய மிக அதிகமான மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்கள வந்து நம்ம வெளியே கொண்டு வந்து இவங்க இந்த மாதிரி செயலாற்றுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த அறிவும் அனுபவமும் மக்களுக்கு கிடைச்சதுன்னா அடுத்து எல்லாருமே வந்து மிகச்சிறந்த அளவில் சமூகத்துக்கு பங்களிப்பு செய்ய முடியுன்றதுக்காக தான் நம்ம இதை தொடர்ந்து இந்த சந்திப்புகளை, வினைவிக்கு சந்திப்புகளை நம்ம நிகழ்த்திக்கிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த கட்டமா இந்த உங்களுடைய ஸ்டோரியை இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நீங்களும் ஒரு பிற்காலத்துல கண்டிப்பா உங்களுடைய பயணத்தை புத்தகமாக எழுதணும். அப்படி எழுதுறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இப்ப நீங்க செயலாற்றி கொண்டே இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை நீங்க இப்ப இணைந்து செயல்பட்டு இருக்கீங்க. இப்ப தன்னாட்சிக்குள்ள வர்றதுக்கு இல்ல தன்னாட்சியை துவங்குவதற்கு எது வந்து உங்களுக்கு தூண்டுகோலாக அமைஞ்சது, அப்புறம் தன்னாட்சியோட முக்கிய செயல்பாடுகள் என்ன, இதை சொன்னீங்கன்னா மிகவும் உதவிகரமா இருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்க போட்டோவே எனக்கு வந்து நிறைய கண்டிப்பா மெசேஜஸ் சொல்லுது, பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன எதுக்கு இந்த போட்டோ வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும். எல்லாருக்கும் பழக்கமான ஒரு காட்சியாக இருக்கும், இருந்தாலுமே என்ன என்னன்னு யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால நீங்க இதை சொல்லுங்க கண்டிப்பா. கண்டிப்பா. நான் உதயமுத்தி ஐயா கூட இருக்கும்போது வேலையும் கிடைச்சது. ஒரு நான் எம்சிஏ படிச்சிருந்ததுனால ஐடியில வேலை கிடைச்சது. அதனால வார அவங்க மக்கள் சக்தி இயக்கம்னு ஒண்ணு 1988 ஆரம்பிச்சு, மே மாசம் ஆரம்பிச்சு, அந்த அமைப்பு மூலயமா பல செயல்பாடுகள் 1988 நடந்திருக்கு. அதனுடைய தொடர்புகள் மூலியமாக கூட்டங்கள் போக்குறது, அதுல நம்பு தம்பி நம்மால் முடியும்னு ஒரு மாத பத்திரிகை வெளியிட்டு மக்கள் சக்தி இயக்கத்துல அதை வந்து புதுப்பிச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள்லாம் முயற்சி செஞ்சோம். அப்ப எதுவுமே நம்ம வந்து இது வரைக்கும் புத்தகத்துல இருந்து அதை படிச்சு பரிச்சை எழுதி ஒரு அது ஒரு கட்டுரையாகவும் ஒரு பத்திரிகையாகவும் கொண்டு வர்ற அனுபவம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. மாதமான ஒரு பத்திரிகை கொண்டு வரணும், அதுக்கு சில பேரை நேர்காணல் பார்க்கணும், அந்த நேர்காணலை தொகுக்கணும், கட்டுரையை தொகுக்கணும், இஷ்யூஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப அனுபவமா இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு பத்திரிகை கொண்டா அதை விற்கணும், விற்கிறதும் ரொம்ப, இப்போ கூட்டங்கள் ஏதாவது பொதுக்கூட்டங்கள் நடந்தால் அங்கே போய் விற்கிறது,
இப்படியான ஒரு 2-3 ஆண்டுகள், அதாவது எப்பயுமே நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்யறோம் அப்படின்ற குழப்பம் வரும்போதெல்லாம் நான் யோசிக்கிறது வந்து கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு முன்னாடி இருக்கிற வேலையை மனப்பூர்வமா செய்யறது. அதுதான் அந்த இது செய்யலாம் அது செய்யலான்ற குழப்பம் இருக்கும்போது நம்ம கையில ஒரு வேலை இருக்கு, அதை மனப்பூர்வமா செஞ்சோம்னா அந்த வேலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்ன்ற ஒரு அனுபவம் இருக்கு. அதனால நான் ரொம்ப யோசிக்கிறது இல்லை பல சமயங்கள்ல, எனக்கு கைக்கு முன்னாடி என்ன வேலை இருக்குதோ அதை முழு மனதோட அர்ப்பணிப்போட செய்வது. அப்படி செய்யும்போதுதான் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் வந்து அறிமுகமானாங்க. திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் ரொம்ப பாரம்பரியமான ஒரு பல்கலைக்கழகம் அது. திண்டுக்கல்ல முதல் நிகர்நிலை டீம்டு யூனிவர்சிட்டியா நிகர்நிலை பல்கலைக்கழகமா தமிழ்நாட்டில் ஆனது காந்தி கிராமிய பல்கலைக்கழகம். பேராசிரியரை சந்திக்கும் போது கொஞ்சம் இந்த நிர்வாகத்தில் உள்ளூர் அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, ஏதோ டெல்லியில இருந்து சென்னையில இருந்து இந்தியா நடக்கவே நடக்காது, அது வேற ஒரு கோணத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் புரிதல் பண்ணாங்க. இந்த சமயத்துல நான் வேலையில இருந்துட்டு இருந்தேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆமா. நடுவுல கொஞ்சம் பெங்களூர் எல்லாம் வேலை நிமித்தமா போற மாதிரி இருந்துச்சு. ஆனா பெங்களூர் போனாலும் உதயநிதி ஐயா என்ன சொன்னாருன்னா, நீ படிச்ச படிப்பு கண்டிப்பா வேலைக்கு போகணும், ஆமா. அதெல்லாம் யோசிக்காத, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிட்டு வா கெஸ்ட் பண்ணி அமிச்சாங்க. போனேன், போய் நம்ம வேலை செஞ்சோம். சொன்ன மாதிரி உடனடியாக வேலையை விட முடியாத சூழ்நிலை, நல்லா சம்பாதிச்சோம், ஒரு பேக்கப்பும் கிடைச்சிது. ஒரு கட்டத்தில் வந்து இது 2 இதில் பயணிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சு. குறிப்பாக என்னென்னா H1B அப்போ கிடைச்சிது. ஓ H1B கிடைச்சோன்னா எங்கள் கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக இப்போ போய் அப்போ இருந்த US கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் கொடுத்தாங்க. H1B அவ்வளோ பேர் கொடுக்கல, அவங்க அந்த ஈராக் வாரு அந்த மாதிரியான சூழல் இருந்துச்சு. ஆஃப்டர் 9/11 அப்புறம் இந்த சூழல் அது. அதனால வந்து எங்களுக்கு நான் 3 வருஷம் கண்டிப்பா நீ கிளைண்ட் பிளேஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஓ ஒரு கனவுகளோட இருந்தேன், நீங்க வந்து 3 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஒரு காரணமா வச்சுட்டு வேலையை விட்டேன். அப்ப வேலையை விட்ட போது எனக்கு திரும்பவும் வந்து ஒரு புத்தகம் தான் கை கொடுத்துச்சு சொல்லலாம். அது வந்து அதிகார பரவலின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் பள்ளித்துறையா எழுதின கட்டுறாங்க. பல நாட்கள் என்னுடைய அறையில இருந்த புத்தகம் தான், ஆனா அந்த சமயத்துல எடுத்து படிக்கும் போது அது ஏதோ நமக்கு அடுத்த வேற கட்டத்துக்கான ஒரு லைட்டை கொடுத்த மாதிரி, ஒரு வழியை கொடுத்த மாதிரி இருந்துச்சு, ஒரு பாதையை அமைத்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதிகார பரவலின் அடிப்படைகள், அப்ப டீசென்ட்ரலைஸ் பண்றது, நிர்வாகத்தை வந்து எளிமைப்படுத்துறது, இப்ப எப்படி டெக்னாலஜியும் பொருளாதாரமும் பரவலாக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி நிர்வாகமும் பரவலாக்கணும், அப்பதான் எல்லாருக்குமான வளர்ச்சி, இயற்கை அந்த மாதிரியான இயற்கையை காப்பாற்றுற வளர்ச்சின்ற மாதிரிலாம் அந்த புத்தகத்துல இருந்துச்சு. அது ஏதோ நமக்கான மெசேஜ் மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் திரும்ப கனிமரா லைப்ரரிக்கு போனேன். அது குறித்து இந்த ஒரு புத்தகத்துல இருக்குல்ல, அப்ப நிறைய வாசிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற போது, அப்புறம் திரும்ப பேராசிரியர் பழனித்துறை அவர் காந்திகிராம் போய் சந்திக்கும் போது விஷயம் கிடைச்சது. அப்படியான பல ஆண்டுகள் தொடர்ந்து அப்புறம் காந்திகிராம்ல நிறைய முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா முழு நேரம் ஆயாச்சு, நம்ம சும்மா தான் இருந்தோம். அவங்க காந்திகிராமோட சேர்ந்து விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி வெப்பக்கோட்டை பகுதிகளில் ஒரு சில பஞ்சாயத்துகள் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம். நம்ம திடீர்னு நான் வந்து பையன் தூக்கிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் தங்குற மாதிரி ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா வந்து யூஎஸ்ல பரவாயில்ல போய் வேலை, தங்குறதுக்கு பதிலா இங்க போய் தங்குறீங்க. ஆமா வேலையை விட்டதுக்கு ஏதோ உருப்படியா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க தங்கியாச்சு. தங்கி ஆனா அப்பதான் தெரியுது, களத்துக்கு போனாதான் நம்ம எந்த அளவுக்கு கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி அப்படியான பயணங்கள் இருக்கும்போது புத்தம்பாக்கம்ன்ற ஒரு கிராமத்துல தங்கி இருந்து வேலை செய்யறதுக்கான சூழல் கிடைச்சது. ஏன்னா நம்ம தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கிறோம், செய்யணும்னு நினைக்கும் போது களத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டி இருக்குன்றது தெரியுது. இப்போ புத்தம்பாக்கம் இளங்கோவனன் ஒரு நாள் காந்தி கிராமில் பார்க்கும்போது தான் சொன்னாங்க, அங்கே வாங்க நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு. நான் நம்ம இன்னைக்கும் இணையதளத்தில் புத்தம்பாக்கம் டைப் பண்ணோம்னாலே ஒரு மாடல் வில்லேஜ் அப்படின்னு இந்திய அளவில் ஒரு ஆமா முன்மாதிரி ஊராட்சியை வந்து உருவாக்குனாங்க. ஆமா நான் இளங்கோவனோட 2009 துவக்கத்தில் போய் தங்கி இருந்து ஒரு 3 ஆண்டுகள் அங்கேயே அங்கேயே சாப்பிட்றது அங்கேயே படுத்துக்கிறது. என்ன அங்கே பஞ்சாயத்தும் இளங்கோவன் தலைவராக இருந்து பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தை தாண்டி அவங்க உறவினர்களும் தலைவராக இருந்தாங்க. அதனால பஞ்சாயத்துலயும் நமக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பஞ்சாயத்து நிர்வாகத்தை பத்தி புத்தம்பாக்கத்துலயும் இளங்கோவன் ஒரு அறக்கட்டளை வச்சிருந்தாங்க. இந்த அறக்கட்டளை நிர்வாகம் போதாததுக்கு அந்த சமயத்துல அரசாங்கம் வந்து அந்த புத்தம்பாக்கத்துல இருந்து ஒரு 100 ஏக்கரை எடுக்க முயற்சி பண்ணாங்க, ஒரு குப்பை கொட்டுற இடமா உருவாக்குறது. அதுக்கு நம்ம பொது சம்பந்தமான அனுபவம் அப்படி
நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய இடமாக புத்தம்பாக்கம் கிடைச்சது. அருமை. அப்ப நம்ம நினைச்சு போனதோட நமக்கு சாப்பாடு ஹெவி மீல்ஸா தான் நமக்கு அங்க ஃபுல் மீல்ஸோட எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஏதோ நிறைய அனுபவங்கள் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதனுடைய தொடர்ச்சி தான் அங்க சந்திச்ச நண்பர்கள், அங்க கிடைத்த உறவுகள், அன்பு எல்லாத்தையும் அளவிட முடியாது. அதன் தொடர்ச்சியா தான் நம்ம இது சரி இந்த விஷயத்த ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு தளம் உருவாகணும் அப்படின்றதுதான் தன்னாட்சி. புத்தம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளையுமே அந்த அதிகார பரவல் அந்த உள்ளூர் அமைப்புக்காக வேலை செஞ்சதுதான். அப்படி நிறைய பேரோட அனுபவ அறிவுகளோட உள்ளடக்கியதுதான் நண்பர்கள்லாம் இணைஞ்சு இன்னைக்கு வெறும் நாங்க வந்து வாக்காளர்கள் கிடையாது, மக்கள் அவங்களுக்கும் அந்த டிசிஷன் மேக்கிங்ல ஒரு இடம் வேணும். எலெக்ஷன் அப்போ நீங்க அவங்களுக்கு ஓட்டு வாங்கிட்டு விட்டுறாதீங்க, இந்த நிர்வாகத்தில் அவங்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் பங்கு இருக்குன்னு உரக்க சொல்லணும். நம்ம செயலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் தன்னாட்சினா இந்த இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தான் அது உருவாச்சு, அது உருவாயிருச்சு. பல பேரோட உருவாயிருக்கு. சிறப்பு 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 அருமை. அது உண்மையிலேயே ஒரு களத்துல இறங்கினோடனே புது புது விஷயங்கள், அதாவது அது ஆள் மனதில் இருக்கிறது ஒரு செயல் வடிவத்துக்கு, ஒரு அமைப்பாகவோ இல்லை ஒரு இயக்கமாகவோ இல்லை ஒரு அறக்கட்டளையாகவோ இல்லை ஒரு ட்ரஸ்டாகவோ அது உருவாகிறதுக்கு முக்கியமா களத்துல இறங்கின பிறகுதான் அது நடக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து ஆமாங்க ஒரு யோசனையாக ஒரு தனி மனித செயல்பாட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். எப்ப களத்துல ஆமா இறங்குறோமோ அது அதுவே உருப்பெற்று உருவாகுதுன்றதை இது நீங்க அருமையா இந்த ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னீங்க. மக்கள் விருப்பப்படுறவங்க நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா கூட ரிப்போர்ட்டே இருக்கு, நீங்க பாத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி கிராமமா அந்த ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்கு. சரி, இப்ப நீங்க தன்னாட்சி தொடங்கி முதல் அதாவது தூங்குறதுக்கே ஒரு களப்பணிதே உதவி இருக்கு அப்படின்றப்ப அந்த இதுல இருந்து எனக்கு உண்மையிலே இந்த இது எல்லாரும் படத்துல ஒரு ஹீரோ தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே அமெரிக்காவுக்கு போறதெல்லாம் விட்டுட்டு ஊருக்குள்ள வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி படம் எடுப்பாங்க. நிறைய பேர் படம் பார்க்குறப்ப இந்த காலத்துலலாம் யார் இப்படி செய்வா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நானே அதனாலதான் எல்லார்ட்டுமே வந்து உங்களுடைய பேக்ரவுண்டும் கொஞ்சம் சொல்லுங்க, இல்லை உங்களுடைய பின்புலத்தை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நிறைய பேர் ஒரு நம்பிக்கை இருக்கு இவங்கெல்லாம் வந்து எப்படி செய்ய முடியும், அதெல்லாம் சும்மா படத்துல எடுக்கலாம்ப்பா, நடக்காதுப்பா நடக்காதுப்பா, அதாவது நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப நந்தாவுடைய வாழ்க்கைய சுருக்கமா கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த சமயத்துல அயல் நாட்டுக்கான பணி கிடைக்கிறதே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை காலகட்டத்துல அவருக்கு அது கிடைச்சமேவும் அவர் அதை விட்டுட்டு வந்து இங்க களத்துல இறங்கி பணிகள் செய்து அதன் மூலமா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இப்ப ஏறக்குறைய 8 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? எட்டு ஆண்டுகளுக்கு மேல அதை வந்து நிறுவி அது இப்ப செயல்பாட்டுல வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அதோடைய செயல்பாடுகள் இப்போதைக்கு என்னென்ன இருக்கு, முக்கியமா என்னென்ன விஷயங்கள் செயல்படுறீங்க தன்னாட்சியில, என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுக்கான வாலண்டியர் பேஸ் எப்படி இருக்கு, எப்படி அதை திட்டங்கள் இட்டு நீங்க செயல்படுத்துறீங்க அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே அது பயனுள்ள தான் இருக்கும். எல்லாரும் தன்னாட்சி அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு, இப்ப நீ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொன்னோடனே அதிகார பரவல் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே பதட்டமாகும். அதை நடைமுறை சாத்தியமாக்குறது எப்படி, ஆனா நடைமுறை சாத்தியமாக்குறோமா இல்ல ஏற்கனவே இருக்கிறத மக்கள் உணர்ந்து அதை பயன்படுத்தணும்னு சொல்றோமான்றதையும் கூட நீங்க சொல்லிடலாம். ஏன்னா எல்லாரும் நினைச்சுக்கிடுவாங்க டீசென்ட்ரலைசேஷன் எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி, ஆனா உண்மையிலே ஏற்கனவே இருக்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணுன்றதான் நீங்க முக்கியமா செய்யறதுன்றத நான் உணர்ந்துக்கிறேன். அது நீங்களே சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா மேபி நம்ம செயல்பாடுகள் மூலயமா அதை விளக்கிடலாம் என்ன பண்றோம்னு. ஆமா. நாங்க வந்து 2016-17 தான் இந்த வேலைகள் அதாவது ஒரு அமைப்பாக வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சது. முதல்ல நம்ம உள்ளாட்சி உங்களாட்சி அப்படின்னு ஒரு ஒரு முழக்கம். ஸ்லோகன் மூலயமா தான், முழக்கம் மூலயமா தான் அதை வேலைகளை துவங்கினோம். முதல்ல இந்த மாதிரி கல்லூரிகளில் வந்து இது சம்மந்தமான கட்டுரைகள், தமிழ்நாடு முழுக்க கட்டுரை போட்டிகள், கல்லூரியில் ஒரு ஊராட்சி மாதிரினா எப்படி இருக்கணும் இது மாதிரி சில தலைப்புகளில் வச்சு கட்டுரை வச்சோம். அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. முதல் முதல்ல ஃபேஸ்புக்லாம் அதிகமாக பயன்படுத்தின ஆரம்ப காலகட்டத்தில் நான் கிராம சபையில் கலந்துக்க போகிறேன், நீங்களாம் வரீங்களா, நான் புத்தம்பாக்கம் போக போகிறேன், நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணி இன்னைக்கு கிராம சபைக்கு நடக்க போகுது, நீங்கள் வாங்க நிறைய கற்றுக்கலாம். சென்னையிலேருந்து நானும் போகிறேன். இடையில கொஞ்சம் இதாயிடுச்சு, நீங்க அதை மட்டும் திரும்ப சொல்லுங்க, ஆடியோ கொஞ்சம் கரெக்டான. அப்போ இந்த முகநூல் சமூக வலைதளங்கள்லாம் பயன்படுத்தின காலகட்டம் வந்து நான் என்ன போடுவோம்னா அப்படின்னா இந்த மாதிரி உள்ளாட்சிலாம் பேசினா எல்லாருக்கும் போர் அடிக்கும்ட்டு
கிராம சபைன்னு ஒரு கூட்டம் இருக்கு, நான் போறேன் நீங்க வாங்க, அங்க எல்லாரும் பேசுவாங்க, நிர்வாகத்தை பத்தி பேசுவாங்க, டெவலப்மெண்ட் பத்தி பேசுவாங்க, ஊர்ல மக்களுக்கு என்ன வளர்ச்சின்றதுனா தேவைகள் திட்டங்கள் எல்லாம் பேசுவாங்க, வாங்க நான் கலந்துக்க முடியுமா, நீங்க வாங்க நான் கூட்டு போறேன், குத்தம்பாக்கத்துக்கு இருக்கோ இருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஊருன்னு நிறைய பேர் வந்து முகநூல ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணி போட்டு விட்டாங்க. அதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஆமா நானும் வர்றேன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் போய் நம்ம குத்தம்பாக்கத்துல கிராம சபை பார்த்தாங்க. ஓ இப்படி உட்கார்ந்து கேள்வி கேட்கலாமா, பதில் சொல்லலாமா, இப்படி வந்து வரவு செலவு கணக்கு எல்லாம் நிர்வாகத்தில் நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்றது அவங்களுக்கு புதுமுறையாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய ஒவ்வொரு கிராம சபையக்கும் நான் வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போறது, அதை விரிவா வந்து முன்கூட்டி எல்லாருக்கும் சொல்றது, போகும்போது அங்கிருந்து தகவல்களை பகிர்றது, போயிட்டு வந்த பிறகு பகிர்றது, இப்படி இருக்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி கையில கிடைச்ச வேலைகளை முழுசா செய்யும் போது அடுத்த கட்டத்துக்கு வரும்ன்ற மாதிரி 2017 ஜூலை என்ன யோசிச்சோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு மாதம் நமக்கு ஏற்கனவே இத்தனை மாசம் ஊரெல்லாம் சுத்தி இருக்கோம் இல்லைங்களா, அங்க ஆமா. தொடர்பு இருக்கிற இடங்கள்ல அங்க களத்துல இருக்கக்கூடிய சின்ன அமைப்பா இருக்கும், இளைஞர் அமைப்பா இருக்கலாம், தொண்டு நிறுவனம் இருக்கலாம், அவங்க சந்திக்கணும், சந்திச்சு ஒரு மாசம் தொடர்ந்து ஜூலை 15 ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 15 கிராம சபைக்கு முடிய நம்ம ஒரு 74 இடங்கள் போறது, ஒரு 20 மாவட்டங்களுக்கு மேல போய் கிராம சபையில பங்கெடுங்க அப்படின்ற ஒரே விஷயத்த சொன்னீங்க, சூப்பர். ஜூலை 15 அன்னைக்கு புத்தம்பாக்கத்துல ஒரு துவக்க விழா மாதிரி பண்ணி அங்கிருந்து துவங்கி ஒரு 4000 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம். ரோட்ல நின்று பேசுறதுன்றது ரொம்ப குறைவு, எங்க வந்து ஃபாலோ அப்புக்கு வாய்ப்பு இருக்குதோ, எங்க நம்ம போய் பேசின பிறகு திரும்ப நீங்க போய் கலந்துக்கிட்டீங்களா, எப்படி இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு 74 இடங்கள்ல போய் நம்ம பேசணும். திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்தோம். அது போகும்போதே ஒரு சின்ன சிடியில வந்து முக்கியமான காணொலிகள் பத்தின காணொலிகள் போடுறது, நோட்டீஸ் துண்டு நோட்டீஸ் அடிச்சுக்கிறது, ஒரு சின்ன கையேடு, கேள்வி பதில் கையேடு, ஓ கிராம சபை என்ன என்னன்ற ஒரு கையேடும் கொடுத்துருக்கீங்க. கையேடு, நோட்டீஸ், வீடியோ எல்லாமே போற இடங்கள்லாம் தயார் பண்ணி அதுக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி போய் கொடுத்தோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில 100 ரூபான்னா 100 ரூபாவே இருந்தா அதிகம். சரி, இது மாதிரி நம்ம செய்ய போறோம்னு சொல்லி நண்பு நல்ல உள்ளங்கள் கொடுத்த பணத்தை வச்சுட்டு போய் போக போக பணம் செலவு பண்ணி டீசல் போட்டு வண்டிக்கு இல்ல புக் அடிச்சு பிரிண்ட் அடிச்சு போக போக சாப்பாட்டுக்கு செலவு பண்ணி இப்படி போக போக வந்த பணத்துல நிறைய செஞ்சுதான் வந்தோம். ரொம்ப ரொம்ப இதுவே ஒரு நல்ல உதாரணமா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு எங்க போறோன்றது, எங்க போகணுன்றது தெளிவா தெரிஞ்சுன்னா நீங்க பயணத்தை துவங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவையானது எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்றது மாதிரி இருக்கு. கண்டிப்பா அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது நாளைக்கு வந்து இது கிடைச்சிரும், நாளான்னைக்கு சரி கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த நம்பிக்கையே ஒரு மிகப்பெரிய பலன் உண்மையிலேயும். அது அனுபவமா இருக்கும். போயிட்டு வந்த பிறகு நல்ல விளைவுகளை நம்ம எதிர்பார்த்ததோட நிறைய தெரிஞ்சு நிறைய அமைப்புகள் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, நாங்க போய் கலந்துக்கிறோம் அப்படின்றதும் கட்சிகளும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. கட்சி அலுவலகத்துக்கும் கூப்பிட்டாங்க, நம்மளும் போய் பேச, நம்ம கிட்ட எதுவுமே கண்டென்ட் மறைக்கிறதுலாம் இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் அப்படியே முழுமையா கொண்டு போய் கொடுத்துட்றது தான். எல்லாமே ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா கட்சிகளும் புதுசா ஆரம்பிச்ச கட்சி அப்படி எல்லா கட்சிகளுக்கும் போய் கொடுத்தோம். அவங்களும் இதை ஒரு விவாத பொருளா எடுத்துக்கிட்டாங்க. கிராம சபை இளைஞர்களும் நல்லா அதை செய்தாங்க, அதனால அது ஒரு முக்கியமான பணின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கொள்கைகளை செயல் வடிவம் கொடுக்கும் போதுதான், வெறும் நம்ம தேரியா சொன்னோம்னா எல்லாருக்கும் புரியாது. ஆமா, அப்படி போய் உட்கார்ந்து வந்து அவங்க ஊரை நல்லபடிக்கா முன்ன இருந்ததோட ஒரு படி மேல ஏத்துனாங்கன்னு சொல்ல ம் அங்க வந்து ஒரு நல்ல திட்டங்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, சில பேருக்கு திட்டமிட்டு சில திட்டங்கள் போய் சேரவே சேராது. காப்பாத்துறது, சில பேர் தலைவரா இருக்கிறாங்க போட்டிட்டு வார்டு மெம்பர் பஞ்சாயத்து தலைவரெல்லாம் ஆனாங்க, இந்த கிராம சபையில பங்கெடுத்தோம், ஊராட்சி நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஆட்களும் இருக்கிறாங்க. சிறப்பு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த செயல்பாடை தாண்டி நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம ஊர் ஊரா போறதை தாண்டி சில இடங்கள்ல தங்கி இருந்து கிராம சபை பத்தி பேசுறது. இப்போ உதாரணத்துக்கு சில காந்தி அமைப்புகள் நிறைய பேர் முன் வந்தாங்க, அப்போ காந்தி 150வது ஆண்டு கொண்டாடிட்டு இருந்த காலகட்டத்தினால 150 ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து 50 ஊர்களில் நீங்கள் இந்த கிராம சபை பற்றி பரப்புரை செய்வதற்கு நீங்கள் எங்கள் இடத்துல வந்து தங்கிக்கிறதுக்கோ உணவுக்கோ நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம், எத்தனை நாளும் தங்கி இருந்து நீங்கள் செய்யுங்க, நமக்கு கரும்பு தின்ன கூலி மாதிரி நீங்கள் தங்கிறதுக்கு சாப்பாடும் போட்டிங்கன்னா நாங்கள் எத்தனை நாள் வரைக்கும் இருப்போம்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு வாரக்கணக்காக வந்து அங்க தங்கி இருந்து, குறிப்பா வந்து சேவாப்பூர்னு ஒரு இடம், நம்ம வானகம் நம்மளுடைய வானகம் தங்கி இருந்து அந்த கடவுர் பகுதியை சுத்தி பேசுறது,
இது மாதிரி நிறைய தொண்டு நிறுவனங்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க சிறப்பு. பேசணும். இது ஒரு முக்கியமான செயல்பாடுன்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுத்து வர்றாங்க இல்லைங்களா, தலைவராகவோ வார்டு மெம்பராகவோ வருவாங்க. ஆமா அதில் ஒரு 12,500க்கும் மேற்பட்ட தலைவர்கள் வர்றாங்க, பல ஆயிரக்கணக்கான வார்டு உறுப்பினர்கள் வர்றாங்க. ஆமா இதில் சில பேருக்கு படித்தவங்களா இருப்பாங்க, விஷயம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனால் பல பேர் என்னவாக இருப்பாங்கன்னா, முதல்ல நிர்வாகத்துக்கு வந்திருப்பாங்க. ஆமா முதல் முறை சில பேர் வந்து பட்டியலின உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருவதற்கே நேரம் ஆகும். ஆமா சில பெண் தலைவர்கள் ஒரு ஆர்வம் செய்யணுன்ற மன உறுதி இருக்கும், நேர்மையா இருக்கணும்ன்ற ஒரு திடம் இருக்கும். ஆனா நிர்வாகம்னு வந்து அந்த சீட்ல உட்கார்றதுன்றது அவங்களுக்கு செயல்படுறதுன்றது கொஞ்சம் சவாலா இருக்கும். இவங்களா தேடி கண்டுபிடிச்சு நம்ம வந்து தொடர் பயிற்சி, அதாவது அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை கொடுக்குற மாதிரியும், நீங்க உண்மையாக நேர்மையாக இருந்தீங்கன்னா நல்ல நிர்வாகத்துக்கு தடை இல்லை, படிப்படியாக தான் கத்துக்க முடியும். அதனால நீங்க செய்யல சின்ன தவறுகளை பெருசா எடுத்துக்காதீங்க, நீங்க கத்துக்க முடியும், கூட இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கறது கொண்டு முத கொண்டு நம்ம சில ஓ உதவிகள் செய்யறது உண்டு. அது அருமை. இந்த சின்ன வேலை பெரிய வேலை அப்படின்றதுலாம் கிடையாது. சட்டத்தை பத்தி சொல்றதுனாலும் சொல்லலாம், உங்களுக்கு கடிதம் எழுதி கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். நம்மளால முடிஞ்சது முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அவங்க கூப்பிடும் போதெல்லாம் பேசி, வீடியோ கூட எப்படி பேசுறது, கலெக்டர் கிட்ட எப்படி பேசுறது. இப்ப ஏற்கனவே நமக்கு தொடர்பு இருந்த காந்திகிராம் பேராசிரியர் ஐயா அவர்கள், புத்தம்பாக்கம் இளங்கோவன் மூலியமா அவங்களுடைய அனுபவங்களை இவங்களுக்கு கொண்டு போய் பயிற்சிகள் மூலியமா கொண்டு போய் சேர்க்கறது, அது மூலியமா உயர் அலுவலர்கள் மூலியமா எனக்கு அவங்களுக்கு என்னன்னா, ஊர்ல இருக்கிற ஒரு பட அந்த இருக்கிறாங்க முதல் முதல்ல அப்படின்னா அவங்க இப்ப இடையில வர்றாங்க. சவுண்ட் இதாயிடுச்சு, நீங்க சொல்லுங்க திரும்ப. அதான் ஊர்ல ஒரு பெண் தலைவர் இருக்கிறாங்க, நான் நல்லதான் செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட கூடாது. எங்கோ ஒரு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு நபர்கள் இருக்கிறாங்க, நமக்கு ஃபோன் பண்ணா உதவி செய்ய ஆள் இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம முழு முயற்சி பண்ணி வெற்றியும் பெற்றிருக்கிறோம். சிறப்பு. ஆனா ஆனா எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் தன்னாட்சியிலையோ இந்த செயல்களில் இணையும் போது இன்னும் நிறைய ஊர்களில் நம்ம போய் தொட முடியும். இது ஒரு முக்கியமான வேலையா நம்ம செய்யறோம். மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு உள்ளது உள்ளபடி தகவலை சொல்றது. அவங்க அந்த இருக்குதே ஒரு ஒரு அமைப்பு வந்து சொல்லுங்க சொல்லுங்க. கல்லூரிகள் தானே பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னா, சரியான பயிற்சி இப்ப நம்ம கொடுக்கல அப்படின்னா, வேற மாதிரியான, அதாவது வாய்மொழி உத்தரவும் வாட்ஸ்அப் நிர்வாகம்னு சொல்லுவோம் நாங்க எப்பயுமே. சரி. வாட்ஸ்அப் கைட்லைன்ஸ் ஒன்று இருக்கும் கவர்மெண்ட்டோ, இல்லை சட்ட ரீதியான ஒரு வழிமுறைகள் இருக்கும். ஆனா வாட்ஸ்அப்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஒரு மெசேஜ் வந்து அலுவலர்கள் அனுப்பிச்சுட்டு அந்த இருக்காங்க மாதிரி. சூழல். ஆமா நம்ம ஊர்ல அது நிறைய பார்க்கலாம், நீங்க வீடுக்கு போனா நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி இருக்கணும்ன்றதுக்கும் இந்த செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இது உண்மையிலே மிகப்பெரிய பணின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நம்ம இப்ப இதை கேட்க கேட்க எல்லாருக்குமே இப்போ பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்குமே ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு அமைப்பு இருந்து இதுக்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா, இல்ல அதனாலதான் நம்ம பஞ்சாயத்துல இருக்கிறவங்க சிறப்பா செயல்படாம இருக்காங்களா, இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல இப்ப நீங்க செயலியை பத்தி சொன்னீங்க, மக்கள் நிறைய பேர் அதுல இணைந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட தொடர்பு கொண்டு அவங்க வந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து கத்துக்கிறவும் முடியும். இப்ப இந்த விஷயத்த உண்மையிலே இதை கேட்க நமக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, அரசு ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கு, அரசுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு, அதுக்கான வழிகாட்டுதல் எல்லாமே இருக்கு, அதுக்கான அமைப்புகள் எல்லாமே இருக்கு, அரசு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கு. அதுக்குள்ள இப்ப வெளியிருந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதாவது களத்துல நேரடியா செயல்படுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் கூட தான், மக்கள் பிரதிநிதிகள் கூட தான் நீங்க பணியாற்ற போறீங்க. அப்ப அவங்களுக்கு வந்து முறையான பயிற்சிகளோ எதுவுமோ இல்லாம கூட இருக்கலாம். அந்த சமயத்துல உங்களோட இது வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதுல ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு கேட்கணும் இருக்கு, அது தனியா ஒரு இதா நம்ம தனியா பேசவும் செய்யலாம். இருந்தாலும் இன்னைக்கு வந்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்களேன். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கிராம லெவல்ல ஒரு பஞ்சாயத்து லெவல்ல அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அரசாங்கம் எதுவும் பயிற்சிகள், ஒரு நாள் பயிற்சியோ இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் பயிற்சிகளோ எதுவும் வச்சிருக்காங்களா? அந்த பயிற்சிகள் வந்து எங்க நடக்கும், அதோடைய பலனை வந்து திரும்ப அவங்க வந்து கண்காணிக்கிறாங்களா?